Hi guys, last time on our channel la crunch tool பத்தி சொல்லிருந்தேன். So அந்த வீடியோல நான் என்ன சொல்லிருந்தேன்னா ஒரு real site வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா temporary அந்த site வந்து unavailable இருக்கனால என்னால பண்ண முடியல அப்படினு சொல்லிருந்தேன், ரைட்டா? So நீங்க அந்த வீடியோ பார்க்கலைனா லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். ஏன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்தாதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அந்த வீடியோல தான் இந்த crunch tool எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிரீஃபா சொல்லிருப்பேன். ஓகேவா? Okay guys, so இந்த சைடு தான் நான் சொன்ன சைட் way2sms. so இந்த சைட்ல தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் brute force பண்ண போறோம், ஓகேவா? சோ இப்போ இந்த சைட்ல வந்து நம்ம நியூவா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ஏனா டெம்பரரி unavailable இருக்கு மறுபடியும் இது. ஆனா நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெம்பரரி அது வந்து க்ளோஸ்ல இருக்கு. ஆனா நம்ம ஏற்கனவே நம்ம லாகின் பண்ணி வச்சிருந்தோம்னா சரி ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, so வாங்க guys video குள்ள போலாம். So first நான் என்ன பண்றேன்னா நான் வந்து என்னோட user name என்னோட mobile number கொடுத்துக்கறேன். so password வந்து இப்போ நான் எதுவும் கொடுக்கல. so அதுக்கு முன்னாடி crunchல போய்ட்டு நம்ம password வந்து create பண்ணிக்குவோம், ஓகேவா? last videoல நான் என்ன சொல்லிருந்தேன் crunch அப்படினு கொடுத்துட்டு minimum and maximum numbers கொடுக்கணும்னு சொல்லிருந்தேனா. so நம்ம password வந்து obviously 6 letters தான். so minimum 6 கொடுத்துக்கறேன், maximum 6 கொடுத்துக்கறேன் and -t. okay, one second, நான் இதோட man page ஓபன் பண்ணிக்கிறேன். சோ அப்ப உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ man crunch, okay, -t. okay, -t வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்கேன். upper case, lower case, numbers, symbols, இது மாதிரி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்தா -t யூஸ் பண்ணலாம், ஓகேவா? एक्चुअली நம்மளுடைய பாஸ்வேர்ட் என்னதுனா gp@123, இதுதான் நம்மளுடைய பாஸ்வேர்டு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பாஸ்வேர்டு தான் crunch மூலமா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிபி வந்து நான் அப்பர் கேஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கமா ஜிபிக்கு ஒரு கமா gp@123 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அட்டுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இந்த அப்பர் கேஸ் சாரி இந்த அப்பர் ஏரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, இது கொடுக்கணும். ஸோ @123 நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாடியூல் சிம்பிள் கொடுக்கணும் 123. ஓகே, -o வந்து அவுட்புட் வந்து நான் pass.txt அப்படினு சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, நான் இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு crunchல இருந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு, ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு பாஸ்வேர்ட். ஓகே, சோ இப்போ நான் ls கொடுத்து பார்க்கறேன், pass.txt வந்துருச்சு, நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. நான் கிளியர் பண்ணிட்டு cat pass.txt. ஸோ அப்படி சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப நேரம் நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்மளோட பாஸ்வேர்டு மட்டும் நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா cat password.txt இந்த ஃபைலில் இருக்கிற grip gp@123 இதை மட்டும் நான் கிரிப் பண்ணி கொடு அப்படி அது இந்த gp@123 வந்து நமக்கு இந்த pass.txtல இருந்ததுன்னா நமக்கு கீழே ஷோ ஆகும். ஓகே, என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா gp@123 இருக்குது, ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இது வேணால் நீங்கள் டைரெக்டாக கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய டெக்ஸ்ட் எடிட்டரில். பட்டு என்ன இதில் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா ஓப்பன் பண்ணால் ஹேங் ஆகி நின்றுக்கும். ஸோ அதனால் நான் இதில் ஓப்பன் பண்ணலை, நான் டைரெக்டாக கேட் கொடுத்தே உங்களுக்கு காட்டிடுறேன், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த pass.txtல இருக்குது. சப்போஸ் pass.txtல இல்லாத பாஸ்வேர்டு கொடுத்து என்ன ஒன்று பார்க்கலாமா, gp@123 வந்து லோயர் கேஸில் கொடுக்குறேன். பார்த்தோம்னா நமக்கு எந்த அவுட்புட்டும் வரல அப்படின்னா இது இல்லைன்னு அர்த்தம். ஸோ கேப்ஸில் gp@123ன்னு கொடுத்தோம்னா நமக்கு இங்கே கீழே ரெட் கலரில் வந்ததுன்னா அவுட்புட் வந்து இந்த நேம் வந்து இந்த வேர்ல்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதுலேருந்து ரேண்டமாக ஒரு வேர்ல்ட் லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ நானோ test.txtன்னு சொல்லி கொடுக்குறேன். போயிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இதில் வந்து நம்மளோட பாஸ்வேர்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் gp@123. ஓகே, நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எதுக்கு இந்த test.txtன்னு சொல்லி கொடுத்தேன்னா So we have a file irukum ana paattomna ovvona load aayit irukkiradhukku romba nera eduthukku romba nera na oru 2 hours 3 hours pakkama adukku mele kuda iruthirukkalam so obviously namakku vandu password theriyum right ah so ungalku for example kaatradhukku osaram na the password kuda extra oru 10 5 word list vandu mention panni na thaniya test.txt solli oru file create pannirken okay so ipo nama indha test.txt da nama vandu போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நான் இத கேட் பண்ணி பாத்துக்கறேன் கேட் test.txt ஓகே சோ இப்போ இதுல ஒண்ணு தான் நம்ம பாஸ்வேர்ட் இருக்கு ரைட்டா ஓகே இப்போ நான் இந்த சைட்ல வந்து சோ என்னோட Burp Suite வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்கு நான் ஏற்கனவே ரன் பண்ணி வச்சிட்டேன் என்னோட Burp Suite வந்து ரன் பண்ணி வச்சிட்டேன் சோ இன்டர்செப்ட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் சோ இப்போ வந்து என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் பாஸ்வேர்ட் வந்து நான் ரேண்டமா gh அப்படினு சொல்லி கொடுக்கிறேன் கொடுத்து லாகின் கொடுத்தனா நமக்கு வந்து இங்க Burp Suiteல வந்து கேப்சர் ஆயிருக்கு ஓகே சோ பாத்தீங்கன்னா தெரியும் இதனோட மொபைல் நம்பர் and இதனோட பாஸ்வேர்ட் ஓகே இப்போ இந்த இடத்துல தான் நாம வந்து brute force பண்ண போறோம் பாஸ்வேர்ட் ஓகேவா சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணிக்கிறேன் சென்ட் டு இன்ட்ரூடர் னு சொல்லி இருக்கும் ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு இன்ட்ரூடர் கொடுத்தோம்னா இங்க மேலே இன்ட்ரூடர் இருக்கு இல்லையா அதுல இந்த ரெட் கலர் லைட் மாதிரி ஏறிய ஆரம்பிக்கும் சோ அதல கொடுத்துட்டு அட்டாக் டார்கெட் வந்து நான் இந்த வே டு எஸ்எம்எஸ் சைட் தான் போர்ட் நம்பர் 443 தான் okay next one the position poren so ipo position la pathina idu ellame select la irukum ana namakku vandu indha password mattum dhaan namakku thevai ana pathina idu ellame select la irukku adukku enna pandrena idu na clear kuduthittu indha password la gh nu mattum irukku illaya ana inga dhaan nama password potu try panna porom so anga mattum select pannittu add appdin solli kodutona indha adutha color change aidum okay va adhavadhu add aidum okay va okay attack type vandu sniper la irukatum so next da mukiyamana section na payload ku porom so in the payload la vande indha edathila da nammaloda payloads vande nam inject pannum okay so idu da nammaloda files okay va so namba word list la vande generate panna file idu da na enna panikiren idu appdiye copy pannittu inga poitu paste panikiren so pathina nammaloda word list vande idla paste aichu okay okay அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணப் போறேன் ஸ்டார்ட் அட்டாக் கொடுக்க போறேன் ஓகே ஓகே கொடுத்துக்கறேன் சோ இப்போ பார்த்தோம்னா நம்மளோட அந்த வேர்ட் லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு ஃபைலா போட்டு பார்க்கும் ஐ மீன் ஒவ்வொரு டெக்ஸ்டா போட்டு பார்க்கும் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது finish ஆயிடுச்சு டோட்டலா 21 payloads வந்து இத ட்ரை பண்ணி பார்த்திருக்கு சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சோ 21 ல எப்படி இதோட பாஸ்வேர்ட் நம்ம ஃபைண்ட் பண்றது அப்படினு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அது எப்படினா இதோட லெந்த் பாருங்க so length வந்து பார்த்தோம்னா 174 ன்னு இருக்கு இல்லையா சோ இந்த lengthன்றதை நீங்க கிளிக் பண்றப்ப என்ன ஆகும்னா அதாவது இந்த length எது அதிகமா இருக்கோ அது வந்து உங்களுக்கு டாப்ல காட்ட ஆரம்பிக்கும் சோ இப்போ gp at 123 இதுதான் இப்போ இருக்குதுல length கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு ஐ மீன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த எரர் வந்த payloads எல்லாம் ஒரே lengthல இருக்கு இது மட்டும் பார்த்தோம்னா 169 சொல்லி கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு சோ இந்த lengthன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இருந்ததெல்லாம் உங்களுக்கு டாப்ல உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும் ஓகேவா okay இப்போ என்ன பண்றேன் இந்த gp at 123 அதை நம்ம கிளிக் பண்ணவே கீழ வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் okay சோ அத நீங்க என்ன பண்ணிக்கலாம் send to repeater க்கு போய்ட்டு இது வந்து repeater க்கு சென்ட் பண்ணி பாத்தீங்களா பாஸ்வேர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குச்சு gp at 123 ன்னு சொல்லிட்டு சோ இப்போ நான் send அப்படினு சொல்லி கொடுக்கிறேன் சோ send ன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்குனா send to sms ன்னு வந்திருக்கு இல்லையா அப்பறம் நமக்கு வந்து இதான் சரியான பாஸ்வேர்ட் சப்போஸ் இல்ல வேற ஏதாச்சும் நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு sent அப்படினு சொல்லி கொடுக்கறப்ப நமக்கு வந்து login forget அப்படினு வருது இல்லையா சோ இந்த gp at 123 இதுதான் சரியான பாஸ்வேர்ட் னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஓகே சோ இப்போ நம்ம கம்மியான word list போட்டதனால தான் நமக்கு இது மாதிரி வந்திருக்கு ஐ மீன் ஈஸியா நமக்கு length வந்து காட்டி இருக்கு சோ இப்போ நீங்க ஒரு 1000 க்கு மேல நீங்க போற மாதிரி இருந்தா length வந்து டிஃபரண்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா ஒவ்வொண்ணா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த Burp Suite பத்தி full tutorial வந்து நாங்க எங்க சேனல்ல போடலாம்னு இருக்கோம் மேபி ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் குள்ள நான் கண்டிப்பா இந்த Burp Suite பத்தி full tutorial நான் போடுறேன் சோ அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு payloads எதுக்கு யூஸ் ஆகுது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பிரீஃபா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா சோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுங்க ஓகேவா ஓகே சோ இப்போ இந்த gp at 123 தான் நம்மளோட பாஸ்வேர்ட் ஓகேவா சோ நான் gp at 123 அப்படினு சொல்லி கொடுத்து லாகின் கொடுத்தனா sorry நான் Burp Suite வந்து இன்டர்செப்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் சோ பாத்தீங்கன்னா நமக்கு லாகின் ஆயிடுச்சு ஓகே गाइस So this is what I told last time. I told you theoretical to create a. So in the site vulnerable vulnerable nu solla mudiyadhu ena indha site la nama password brute force attack pandradhukana oru vali irundhuchu avladha venna neengalum try panni paakalam onnum prachana illa but ana idha ipo vande neenga vande register panna mudiyadhu ena temporary unavailable irukku already neenga account vechirundinga neenga try panni paakalam okay va okay guys indha video ungalku pidichirukku and purinjirukku nu solli nenikiren so next video la paapom thank you.